தமிழ் விதை தமிழ் விதை நேயர்களுக்கு வணக்கம் ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் கொஞ்சம் நாளைக்கு கெட்டப் இப்படி தான் இருக்க போகுது ஸோ முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் புட்டின் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் ஸ்பை வேலையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் அவருடைய அந்த புகைப்படத்தை வெளியில் விட்டிருக்கார் ரஷ்யா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் புட்டின் அவர்கள் ஒரு கட்டத்தில் உழவு பிரிவில் இருந்து தான் ரஷ்யாவினுடைய இந்த ஒரு நிலைமைக்கு அதிபர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குலாம் உயர்ந்து இருக்கிறார் ஸோ அதே புட்டின் அவர்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு உளவு பிரிவில் இருந்திருக்கக்கூடாது இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது யாரை உழவு பார்த்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் ரொனால்டு ரீகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியல பட் இது ஒரு ரொம்ப பெரிய டாக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் மதன் ஓபி அவர்கள் தான் ஸோ ரொம்ப நாளாக ரொம்ப யூடியூபர்ஸ் இல்லாட்டி நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பல ஊடகங்கள் அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு செய்தியை பிரசுரித்திருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேமஸாக மாறியிருக்காங்க இதன் காரணமாக மதன் ஓபி அப்படிங்கிற அந்த நபருடைய கைது பல நபர்களை மாற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது கேம் விளையாடுற எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசினா தான் நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு சொன்ன எல்லாருமே இப்போ திருந்திருப்பாங்க நிறைய பேர் அவங்களுடைய வீடியோலாம் பிரைவேட்ல போட்டிருக்காங்களாம் கெட்ட வார்த்தை பேசி போட்ட அந்த வீடியோலாம் எதுக்கு இந்த விளையாட்டு தெரியாமல் கேட்குறோம் கெட்ட வார்த்தை பேசுறதுல அப்படி என்னப்பா நல்லது நடந்துற போது என்ன கேட்குறவங்க ஓ நல்லா இருக்கே ஏன்னா அவனால பேச முடியல அதனால நீங்க பேசுறீங்க ரசிக்கிறேன் அவ்வளவுதான் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சேனல் மட்டும் நான் சொல்லலை இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது கெட்ட வார்த்தை பேசி அடுத்தவனை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசக்கூடிய நிறைய விதமான சேனல்ஸ் இருக்காங்க பட் யூடியூபை ஒரு கெரியராக இல்லாட்டி அடுத்ததாக என்னுடைய வருமானம் ஒரு சைடு இன்கமாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன செஞ்சுறாங்க மண்ணளி போட்டுறாதீங்க நல்லா இருப்பீங்க நல்ல சேனலை தொடங்குங்க நல்ல கண்டனம் கொடுங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ஒன்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம பின்னாடி இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு லட்சம் பேர் இருக்கும்போது ஒரு ஆயிரம் பேராவது முன்னாடி நிற்பார்கள் என்று சொன்னால் மிகையல்ல அடுத்தது தான் இந்த கொரோனா நம்ம வாழ்க்கை அப்படியே தலை திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அரசாங்க பள்ளியை பார்த்து போறாங்க நிறைய பேர் அரசு மருத்துவமனையை பார்த்து போறாங்க இப்படி எல்லாருமே அரசாங்கத்துக்கு மாறிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு தருணம் அடுத்ததாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டமான ஒரு தருணமும் இருக்கிறது அதாவது முப்பது லட்சம் நபர்கள் இந்த உலகத்தில் அவங்களுடைய வீடுகளை விட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் முப்பது லட்சம் அப்படின்னு சொல்கிறது ஐநா சபையினுடைய ஒரு கணக்காக இருந்தாலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இன்றளவும் இந்த வீடு இல்லாட்டி அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கிறார்கள் என்று சொன்னால் மிகை கிடையாது ஆனால் இந்த முப்பது லட்சம் அப்படின்னு சொல்லும்போது வேறு எந்த கால்குலேஷனும் கிடையாது அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது அங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொன்ன மனிதர்கள் மட்டும்தான் இப்போ நம்ம ஊர்லலாம் லாக்டவுன் போடும்போது நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க மறுபடியும் நார்த் இந்தியாவுக்கே போனாங்க அது அவங்க வீட்டுக்கே போகிறது அதெல்லாம் இங்கே வராது இது அவங்க வீட்டை விட்டுட்டு காலி பண்ணி வேற எங்கேயாவது போகிறது செட்டில் ஆகிறது இந்த மாதிரியான சில விஷயம் ஸோ முப்பது லட்சம் நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது அதில் வேறொரு கணிப்பும் இல்லாட்டி வேறொரு கணக்கெடுப்பும் வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று வருடங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் குழந்தைகள் அகதிகளாக பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கெடுப்பு தான் அந்த பத்து லட்சம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அகதி அப்படிங்கிற அந்த ஒரு ஐடி கார்டு அந்த ஐடி கார்டை வச்சு அதனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் இப்பல நாடுகளில் பலவிதமான துன்பங்களில் இப்போது அகதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறது இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களும் உலகத்தில் இருக்கிற பல அரசாங்கங்கள் தயவு செய்து இந்த அகதிகள் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் ஒரு கோரிக்கையை நாம் வைத்துக்கொள்வோம் அடுத்ததாக ஆப்பிள் டெய்லி நியூஸ் பேப்பர் ஹாங்காங்கில் அஞ்சு எடிட்டர் எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம ஒரு காணொலி பார்த்தோம்ல யார் ஹாங்காங்கினுடைய செக்யூரிட்டிலா பாதுகாப்பு சட்டத்தின்படி சீன அரசாங்கம் அவங்களை கைது செய்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா அதாவது நீ எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமோ இல்லாட்டி வேறு யாராவது கேள்வி கேட்டு பரவாயில்லை பரவாயில்ல ஆனால் மக்களுடைய கோபம் அந்த ஆப்பிள் டெய்லி பத்திரிகையில என்ன இருக்கு அப்படிங்கறதை தெரிந்து கொள்வதற்காக அஞ்சு லட்சம் சாதாரணமாக ஐம்பதனாயிரம் இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சு லட்சம் பத்திரிகைக்கு மேலே விற்று இருக்குது சாதாரணமாக அறுபது பத்திரிகையினுடைய அந்த காப்பியை விற்கும் ஒரு நபர் ஆயிரத்தி எண்ணூறு பத்திரிக்கைகளை விற்றிருக்கிறார் இதே மாதிரி எல்லாருமே கியூ நின்று ஆப்பிள் டெய்லி அப்படிங்கிற அந்த பத்திரிகையை வாங்கி சென்றார்களாம் இனியும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள் மனித சக்தியை எதிர்த்து என்னடா சீனா நீ விளையாட்டு காணிச்சுட்டு இருக்கியா பூச்சாண்டி காணிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஒரு தருணம் இந்த கேட்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஆனா சீன அரசாங்கம் அடுத்ததா வேறொரு சட்டத்தை கொண்டு வர போகிறார்கள் ஏன்னா சீனாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய முக்கியமான தினத்தை எல்லாமே சீக்கிரமா கொண்டாட போறாங்க இதுக்கு நடுவில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லாட்டி அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால் யாரையுமே பேச விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ புதுசு புதுசாக சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் சரி மக்களுடைய கோபம் அப்படிங்கிறது அங்கே கூடிக்கொண்டே இருக்கிறது என்கிற உண்மையும் சீனா புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஹாங்காங்னுடைய பிரச்சனைக்கு பிறகு நம்ம தைவான் பிரச்சனைக்கு தான் நம்ம போவோம் என்னைக்கு சீனா இல்லாத ஒரு தமிழ் விதை அப்படிங்கிற ஒரு காணொலியே கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டாலும் நம்ம இந்தியா நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கும் செய்திகளை பார்க்கிறோம் நம்ம இந்தியாவுக்கு கிட்டே இருக்கிற இல்லாட்டி இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமான எதிரி துரோகி அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது அதில் முதல் நிலையில் இருப்பது சீனா தான் ஸோ அவங்கள பற்றியான கூடுதலான செய்தியை தெரிந்து கொள்வதில் தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் ஸோ தைவானுக்கு இந்த இந்த மாதத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆறு முறைக்கு மேல் அவங்களுடைய விமானத்தை போர் விமானத்தை அனுப்பி இருக்கிறது சீனா எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்ப்பா எங்களுடைய போர் விமானத்தை தைவானுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சீனாவுக்கு எதிராக சினோவாக் நீங்க சினோவாக் அப்படிங்கிற வேக்சினேஷனை போட்டுட்டீங்கன்னா உங்க உடம்புல கொரோனா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளிவந்ததாக ஒன்று இரண்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மை கிடைச்ச உடனே தமிழ் விதையில உங்களுக்காக பகிரப்படும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நாங்க எப்படி நாள் இதை நடத்திய முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அறிவித்திருந்தாலும் அங்க இருக்கிற ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அங்க வர்ற ஃபேன்ஸ் யாருமே ரொம்ப ஃபீல் யாருமே சேஃப் கிடையாது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் எண்பது சதவீதமான வீரர்கள் மீடியா கவரேஜ் எல்லாருமே ஆனாலும் இங்கே வரக்கூடிய ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியா இப்ப ஜப்பான் அரசாங்கம் இல்லாட்டி அதை சார்ந்த அரசு அதிகாரிகள் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அசர்பைஜான் அர்மேனியா யுத்தம் ரொம்ப பீக் போயிட்டு இருந்த டைம் ரஷ்யாலாம் வந்து சமாதான உடன்படிக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுல அர்மேனிய வீரர்கள் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு அறிக்கை நம்ம பார்க்கும்போது ஓபன் ஸ்கை ஸ்ட்ரீட்டில் இருந்து ரஷ்யா வெளியேறப் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் என்னைக்கு வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கும் அவங்க நாள் குறிச்சிட்டாங்க டிசம்பர் மாதம் ஓப்பன் ஸ்கை இருந்து நாங்கள் ஒஃபிஷியலாக வெளியில் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் ஜெர்மனில் சின்னதாக பிரச்சனை இல்லாமல் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக அங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்திருப்பதாகவும் ஆயிரத்துக்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் பல நபர்கள் கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது ஸோ ஜெர்மனியில் யாராவது இருந்தீங்கன்னா என்னப்பா அங்கே நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பதிவு செய்யலாம் நிறைய பேர் நம்ம இப்படி சொன்னால் யாராவது இருக்காங்களா யாராவது கமெண்ட் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களாக கூட இருக்கலாம் சீக்கிரமா அந்த கமெண்ட் போடுங்க நோவாவேக்ஸ் அப்படிங்கிற அந்த வேக்சின் அமெரிக்காவினுடைய வேக்சின் தான் இந்தியாவுக்கு சீக்கிரமா கிடைக்கும் தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்ட நோவாவேக்ஸ் அப்படிங்கிற வேக்சின் சீரம் இன்ஸ்டியூட்டில் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ் வீதியில பார்த்துட்டோம் பரவாயில்லையே நிறைய செய்தி நம்ம பார்த்து வச்சிருக்கோமே ஸோ அதே நோவாவேக்ஸ் தயாரிப்பதற்காக அந்த வேக்சினை தயாரிப்பதற்காக சீரம் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியலை யார் தரல அமெரிக்கா தரல நாங்கள் என்னப்பா செய்ய ரா மெட்டீரியல் கிடச்சாதானே எங்களால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நியாயமான கேள்வி தான் அமெரிக்கா ஏன் கொஞ்சம் காலம் தாழ்த்துகிறது அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வேக்சினை யார் எங்கே கொடுக்க போகிறாங்க பாலஸ்தீனத்துக்கு கொடுக்க போகிறாங்க இஸ்ரேல் என்னடா அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த அதிசயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது தான் ஒரு லட்சம் வேக்சினை பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கும்போது அது சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆக போகுது ஸோ சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா அப்படின்னா இஸ்ரேலுக்கு தேவையில்லாத வேக்சின் அந்த வேக்சினை பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துட்டு நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஒரு லட்சம் வேக்சினை கொடுத்துட்டோம்ப்பா ஃபைசர் நிறுவனமே நீ அதே ஒரு லட்சம் வேக்சினை எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைசர் நிறுவனமும் ஆமாம் இல்லை நீ கொடுத்து இல்லை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்குது தெரியுதா இருக்கிறவன் சாப்பிட்டு முடித்த பிறகு வீணா அவன் கையிலருந்து செதறனு அந்த சோற்றுப்பருக்கையை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்து நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குற மாதிரி இருக்குல்ல பட் எது எப்படி இருந்தாலும் இப்படிலாம் கொஞ்சம் டீலிங் நடந்துகிட்ருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதே ஒரு கணக்கில் தான் அமெரிக்காவும் என்ன சொன்னாங்க ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு தேவையான வேக்சினை நான் தாரேன் ஆனால் அது வந்து கணக்கில் வைக்கப்படாத வேக்சின் அதாவது எப்போ வேணாலும் எக்ஸ்பைர் ஆகலாம் அப்படிங்கிற வேக்சினை தான் நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசாங்கம் கொஞ்சமாக நிராகரித்தது அதன் பிறகு அவங்க நல்ல வேக்சினை நமக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறதுலாம் வேறொரு கதை இது எல்லா உலக நாடுகளிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது இந்த நாடு மட்டும்தான் செய்து அப்படிலாம் கிடையாது எப்போவுமே ஒரு பேண்டமிக் வந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு எல்லாரும் பயந்து என்ன செய்வாங்க வேக்சினெல்லாம் வாங்கி குவிச்சிருவாங்க அடுத்ததாக அவங்களுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் போட்டது போக பாக்கி ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா அப்படியே திருப்பி கொடுப்பாங்க இல்லை அடிநவீன வேக்சின் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்போ வாங்கி வச்ச எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல அதை வேறு யாருக்காவது அப்படியே டைவர்ட் பண்ணிடுவாங்க இது நடக்கிற விஷயம் தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ரூட்ஸ் இது சீனாவினுடைய புதிய பாலிசியாக இருக்கிறது ரிட்டன் டு ஒரிஜினல் ரூட்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல நீ எந்த நாட்டில் வேணாலும் வாழ்ந்துக்கோ இந்தியாலேயோ இந்தோனேஷியாலையோ பிலிப்பைன்ஸ்லையோ அமெரிக்காலேயோ எங்கே வேணாலும் வாழ்ந்துக்கோ ஆனால் நீ சீனாவினுடைய இனத்தை சேர்ந்தவன் என்றால் நீ என்ன செய்யணும் சீனாவுக்காக உதவி செய்ய வேண்டும் இதுதான் சீனா சொல்லியிருக்கிற இந்த பாலிசி இந்த பாலிசி வழியாக சீனாவுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னா பிற நாடுகளை உழவு பார்ப்பதற்காக அவங்களுடைய நாட்டு மக்களை தூண்டுகிறது பிற நாடுகளிடம் சீனாவை பற்றி உயர்த்தி பேசுவதற்காக பல மீடியாக்கள் ஊடகங்கள் வழியாக சீனாவை உயர்த்தி பேசுவதற்காக இதை வந்து அவங்க ஒரு பாலிசியாக கையாண்டு வருகிறார்கள் சீனாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுடைய மிக முக்கியமான நாட்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்கள் அதை ரொம்ப பெரிய அளவில் பிரகாசமாக இந்த உலகம் முழுவதும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பாலிசி அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இதை சரியாக முடிப்பதற்கு இந்த ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ரூட் அப்படிங்கிற இந்த பாலிசி அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி கூடுதலான தகவல் இருந்தால் நிச்சயமாக தமிழ் பக்ஷம் அப்படி இல்லைனா தமிழ் இதில் பகிரப்படும் தமிழ் பட்சத்தில் ancient egypt அப்படின்னு சொல்ற ஒரு பிளேலிஸ்ட் கிட்டத்தட்ட ஆறு வீடியோ அதுக்கு முன்னாடி டியூட்ட காமன் அப்படிங்கிற உங்களுடைய வீடியோ அதுக்கு முன்னாடி எகிப்தினுடைய மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இப்படி முக்கியமான சில பிளேலிஸ்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம் பார்க்காத நபர்கள் இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துருங்க வேறொரு உலகத்துக்கு குறிப்பாக அந்த மம்மிகள் நாலாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக என்னென்ன விஷயங்கள் நடந்தது இது எல்லாமே உங்கள் கண் முன்னாடி வரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு டிராவல் பண்ண போகிறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் அப்படிங்கிற கப்பல் மூழ்கியது அல்லவா அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அதனால் எந்தெந்த பிரச்சனைகள் வரலாம் இதை வந்து இப்போ இலங்கை அரசாங்கத்தால சரியா எடை போட முடியலை அதை வந்து கணிக்க முடியல இதுக்காக நிறைய எக்ஸ்போர்ட்ஸுனுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே போக போறாங்க ப்ளிங்கன் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி எனி மைக் பாம்பி அவர்கள் போன மாதிரி தான் நிறைய நாடுகளுக்கு டிராவல் பண்ண போறாரு குறிப்பாக அடுத்த வாரத்தில் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் போக போகிறார் ஒரு செய்தி அமெரிக்காவினுடைய அடுத்த ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம் கிம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அமெரிக்கா கூட நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆனால் அதே நேரத்தில் நமக்கான கோரிக்கைகளையும் நம்ம வைக்க வேண்டும் சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது நம்ம என்னெல்லாம் சொல்லணும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக கிம் அவர்களுடைய சார்பாக இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது போர்ட்ஸ்வானால் இந்த உலகத்திலேயே மூன்றாவது பெரிய வைரம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்திருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே புதிய வைரம் பெரிய ஒரு வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு தான் அதை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ மூன்றாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைரம் இதுதான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக கடைசி செய்தி இந்த கடைசி செய்தி அப்படின்னு சொல்லும்போது வேக்சின் மிக்ஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ கனடா அரசாங்கம் அதை செய்ய போகிறாங்க அஃபிஷியலாகவே அவங்க சொல்லிட்டாங்க ஆஸ்ட்ராசெனிக்காக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா மொடர்னா அப்படி இல்லைனா ஃபைசர் இந்த இரண்டு தடுப்பு மருந்தில் ஏதாவது அடுத்த தடுப்பு மருந்து உங்களுடைய இரண்டாவது டோசேஜாக கொடுக்கப்படும் இதுதான் நம்முடைய அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி வேக்சின் மிக்ஸிங் அப்படிங்கிறது பல நாடுகளிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஐசிஎம்ஆரும் இதை பற்றியான பல ஆய்வுகளில் இருப்பதாக அதனுடைய பல தலைவர்கள் சொல்லியிருப்பதும் இங்கே நாம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது ஸோ ஓவராலாக இந்த நியூஸ் எப்படி இருக்குது இந்த கெட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த கருத்துக்கள் இங்கே வரட்டும் ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன் எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்